உங்கள் ஆரம்பம் அற்பமாயிருந்தாலும் உங்கள் முடிவு இனி சம்பூர்ணமாக இருக்கும். உங்கள் முடிவு இனி சம்பூர்ணமாக இருக்கும். உங்கள் முடிவு இனி சம்பூர்ணமாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் மிகுந்த அற்பமாக, அற்பமான நிலையில், அற்பமானவர்களாக தள்ளப்பட்டிருக்கக்கூடும். வேலை இல்லாமல் தள்ளப்பட்டிருக்கக்கூடும். குடும்ப வாழ்க்கையில் அற்பமாக எண்ணப்பட்டிருக்கக்கூடும். ஆண்டவரை தரிசிக்க முடியாமல் மிகுந்த வேதனையோடு நீங்கள் சஞ்சலப்பட்டு கொண்டிருக்கக்கூடும். நான் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறேன், என்னால் ஜபம் பண்ணக்கூட முடியவில்லையே என்று நீங்கள் தவித்து கொண்டிருக்கக்கூடும். உங்களுடைய படிப்பிலும் நீங்கள் தள்ளப்பட்ட நிலைமையில் இருந்திருக்கக்கூடும். உங்கள் அற்பமான நிலைமையை இயேசு இன்று கண்ணோக்குகிறார். இன்று இரவு எனக்கு சொன்னார், அற்பமான நிலையில் என் பிள்ளைகள் மிகுந்த வேதனைப்பட்டிருக்கிறார்கள், அவர்களை தேடி என்று இரவு வருகிறேன். அவர்களை நான் சம்பூர்ணத்தினால் நிரப்பப் போகிறேன், என்னுடைய சம்பூர்ணத்தினால் நிரப்பப் போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தைரியமாயிருங்கள், தைரியமாயிருங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் எல்லா பாக்கியமும் சம்பூர்ணமாக இருக்கிறது. அவருக்குள் ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவன் நமக்கு ஒளியாயிருக்கிறது. அந்த ஒளியை கொடுக்க, உங்கள் வாழ்க்கையிலே ஒளி ஏற்றி வைக்க இயேசு வந்திருக்கிறார். இயேசு உங்களை அவரிடம் அழைக்கிறார். இன்று இரவு உங்களுக்கு நம்பிக்கை உண்டு. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், சந்தோஷமாய் மாறும். மனம் கலங்காதிருங்கள். யோபு 8:7 பில்தாத் என்ற மனிதன், யோபை திட்டிக் கொண்டிருந்த மனிதன் இந்த உன்னத வார்த்தைகளை சொல்கிறான். உன் ஆரம்பம் அற்பமாயிருந்திருக்கிறது. யோபே, நீ எல்லாவற்றையும் இழந்து போனாயப்பா. சொத்து சுதந்திரத்தை இழந்து போனாய். உன் பேரையெல்லாம் இழந்து போனாய். வீடெல்லாம் உடைந்து போய்விட்டது. எல்லா பிள்ளைகளும் செத்து போய்விட்டார்கள். உன் மனைவியும், யோபே நீ இருந்து இனி என்ன பிரயோஜனம்? நீ ஆண்டவனை சபித்து விட்டு உன் ஜீவனை விடு, செத்துப்போ. நீ படுற கஷ்டம் என்னால் பார்க்க முடியல யோபு. என் கணவனே, நீ செத்துப்போ. ஆண்டவனை சபித்து விட்டு செத்துப்போ. உன்னை எல்லாரும் ஒரு காலத்தில் கனம் பண்ணினார்கள். இப்பொழுதோ ஒருவரும் உன்னை கனம் பண்ணுவதில்லை. சரீரத்தில் எவ்வளோ சுகத்தோடு இருந்தாய், இப்பொழுதோ சுகவீனத்தின் நிமித்தம் பொழுதியில் உட்கார்ந்து கொண்டு உன் சரீரத்தை சுரண்டி கொண்டு இருக்கிறாய். உன் அற்பம், உன் நிலைமை அற்பமானதாக இருக்கிறது. ஆனால் யோபே, இது வெறும் ஆரம்பம்தான். இது முடிவல்ல, இது முடிவல்ல. உன் ஆரம்பம் அற்பமாயிருக்கிறதப்பா, ஆனால் முடிவு வரப்போகிறது. முடிவை கொடுக்கிறவர் உன்னை தேடி வரப்போகிறார். முடிவை உண்டாக்குகிறவர் உன்னை தேடி வரப்போகிறார். அவர் வரும்பொழுதோ எல்லாவற்றையும் சம்பூர்ணமாக மாற்றுவார். இன்று இரவும் அதே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறார், அற்பமான நிலைமை. ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் ஏன் நம்மை அற்பமான நிலைமைக்கு கொண்டு செல்கிறார்? எல்லாரும் தூஷிக்கும்படி, எல்லாவற்றையும் இழக்கும்படி, எல்லாவற்றிலும் பலவீனம் அடையும்படி, எல்லாவற்றிலும் தோல்வி அடையும்படி, அவருடைய நாமத்தை தரித்திருந்தும் உத்தமமாக இருந்தும் ஏன் அந்த நிலைமைக்கு ஆண்டவர் கொண்டு செல்கிறார்? 1 Corinthians 1:28 வேதம் கூறுகிறது, ஆண்டவர் இழிவானவைகளை, அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை தான் தமக்கென்று தெரிந்து கொள்கிறார். நம்மை வெறுமையாக்கி, இந்த உலகத்தின் காரியங்களிலே வெறுமையாக்கி, ஒன்றுமில்லாமல் ஆக்கி, ஆண்டவனே எனக்கு வேறு வழி இல்லை,
நீர்தான் கதி என்று இயேசுவனிடம் வரும் பொழுது அவர் நம்மை அவருடைய பிள்ளைகளாக தெரிந்து கொள்ளுகிறார். அதற்காக தான் இந்த அற்பமான நிலைமைக்கு தள்ளப்படுகிறோம், இழிவானவர்களாக தள்ளப்படுகிறோம். தைரியமாயிருங்கள். ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளுதல், அவருடைய பிள்ளைகளாக உங்களை மறுரூபமாக்கும் கிருபை நீங்கள் அனுபவிக்கும்படியாக தான் ஆண்டவர் இந்த நிலைமைக்கு உங்களை கொண்டு வந்திருக்கிறார். வேதத்திலே வாசித்து பாருங்கள், சவுல் என்ற ஒரு மனிதனை குறித்து வேதம் கூறுகிறது. 1 சாமுவேல் 9:21 அவன் சொல்லுகிறான், என் குடும்பம் இஸ்ரவேலிலே எல்லா குடும்பங்களையும் விட அற்பமானது, அற்பமானது. தாவீதும் அப்படிதான் சொல்லுகிறான். 2 சாமுவேல் 6:22, இதை பார்க்கிலும் நான் அற்பனும் நீசனும் ஆவேன். நான் என்னையே அற்பமாக நான் மாற்றிக்கொள்வேன், நீசனாக மாற்றிக்கொள்வேன் ஆண்டவர் முன்பதாக என்று அவன் சொல்லுகிறான். நெகேமியா 4:2 வாசித்து பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பி வந்து ஆலயத்தை கட்டும் பணியில் ஈடுபட்ட பொழுது, சுவரை கட்ட ஈடுபட்ட பொழுது, எருசலேமை கட்ட ஈடுபட்ட பொழுது, அதை பார்த்து கொண்டிருந்த சன்பலாத் என்ற கொடியவன் என்ன சொன்னான், இந்த அற்பமான யூதர், அற்பமான யூதர், அற்பமான யூதர். பல வருடங்களுக்கு முன்பதாக இயேசு அழைக்கிறார், ஊழியத்தை எங்கள் வீட்டிலே நாங்கள் ஆரம்பித்தோம், மெத்தையிலே ஆரம்பித்தோம், சொந்த செலவிலே ஒரு கூரையெல்லாம் போட்டு அங்குதான் ஜனங்களுக்கு கடிதத்தை மறுபடியாக எழுதுவார்கள். இன்னும் பல வேலைகளை ஜனங்களுடைய கண்ணீர் துடைக்கப்படும்படியாக ஊழியத்திலே செய்வார்கள். ஆனால் ஒரு நாளிலே அந்த கூரை கட்டிடம் நெருப்பினால் சுட்டெரிக்கப்பட்டது, வீடெல்லாம் உடைந்து போனது, அந்த ஹீட் தாங்க முடியாமல் உடைந்து போனது. நாங்கள் வேறொரு பெரிய இடத்திற்கு போக வேண்டிய நிலைமைக்கு ஆளாகிவிட்டோம். மனதிலே மிகுந்த வேதனை, பண கஷ்டம், அற்பமான நிலைமைக்கு வந்துவிட்டோம். ஒரு வீடு ஒரு வீட்டை வாடகையாக எடுத்து அதற்கு சென்றோம். அங்குதான் கர்த்தர் என்னை ரட்சித்தார். அலுவலகம் கொஞ்சம் பெரிதானது, ஆனாலும் அதிலும் நீங்கள் வீட்டை காலி செய்யுங்கள், காலி செய்யுங்கள், காலி செய்யுங்கள் என்று சொல்லி எங்களை வற்புறுத்தினார்கள். எங்கு போவது என்று தெரியவில்லை. அந்த அற்பமான நிலைமையில் தான் ஆண்டவர் சொன்னார், என் ஜெப கோபுரத்தை நீங்கள் ஸ்தாபிக்க வேண்டும், 24 மணி நேரமும் ஜனங்களுக்காக ஜெபிக்க வேண்டும், அதற்கு ஒரு இடத்தை நீங்கள் தேடுங்கள், சொந்த இடத்தை வாங்குங்கள். கையிலே காசு கிடையாது, வீட்டை விட்டு துரத்திய மக்களுடைய கூக்குரல், இன்னும் எங்கள் சொந்த வீடு கீரல் எரிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கும் நிலைமை. இந்த அற்பமான நிலைமையில்தான் இன்று டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் சாலையில் இருக்கும் ஜெபகோபுரத்தின் வளாகத்தை வாங்குவதற்காக முயற்சி எடுத்தோம். அப்பொழுது அதற்கு 14 லட்சம் ரூபாய் தான் விலை, அதில் ஒரு பகுதி நிலம்தான். 14 லட்சம், 80ஆம் வருடத்திலே நடைபெற்ற காரியம். கையில் இருந்தது 1 லட்சம், அதை அட்வான்ஸாக கொடுத்து விட்டார்கள். மீதி பணத்தை இந்த தேதிக்குள் கொடுக்கிறோம் என்று வாக்குத்தத்தம் பண்ணினார்கள். அந்த நாள் வந்தது. அதை விற்கிறவர் வீட்டிற்கு வந்தார், நம்ம இன்னைக்கு கான்ட்ராக்ட் போட்டு டீலை முடிச்சிடலாமான்னு கேட்டார். பணம் இல்லை, வழி இல்லை, கொலாட்ரல் செக்யூரிட்டி இல்லை. அவர் என் தாத்தாவை பார்த்து கேவலமாக பேசினார், பணம் இல்லாதவர்கள் எல்லாம் ஏன் கட்டிடம் வாங்க வருகிறீர்கள், என்னமோ இறைவனுக்கு சேவை செய்கிறேன் சேவை செய்கிறேன் என்று சொல்லுகிறீர்கள், பணம் இல்லாதவர்கள் என்று சொல்லி அவமானப்படுத்தினார். என் தாத்தா அழுதார். வாழ்க்கையில் இவ்விதமான அவமானத்தை அவர் சந்தித்ததே கிடையாது. அழுதார், அழுதார், அழுதார். அற்பமான ஆரம்பம். இன்று அந்த இடத்திலிருந்து தான் ஒவ்வொரு மாதமும் 5 லட்சம் மக்களுடைய கண்ணீரை டெலிஃபோன் பிரேயர் மூலமாக ஆண்டவர் துடைத்து கொண்டிருக்கிறார்.
அந்த ஒரு ஜபகோபுரத்தை ஆண்டவர் ஸ்தாபித்த பிறகு இன்று 100 ஜபகோபுரங்களாக அதை ஆண்டவர் பெருக செய்திருக்கிறார். எத்தனை லட்சம் எத்தனை கோடி மக்கள் அந்த ஜபகோபுரத்திலிருந்து செய்யப்பட்ட ஊழியத்தின் நிமித்தம் இன்று உலகமெல்லாம் ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதற்கு முன் ஆண்டவர் எங்களை வெறுமையாக்கினார், இழிவானவர்களாக மாற்றினார். என் தாத்தா அந்த நேரத்தில் அழுது கொண்டிருந்தார்கள், வேறு என்ன செய்ய முடியும், வேறு என்ன செய்ய முடியும், வேறு வழியே கிடையாது. இழிவான நிலைமை, அற்பமான நிலைமை. அந்த நேரத்தில் ஜபத்திற்காக ஒரு பிஸ்னஸ்மேன் உள்ளே வந்தார். அவரே ஜபத்திற்காக வந்தார். என் தாத்தா அழுவதை பார்த்தார். அப்போல்லாம் என் தந்தை ஸ்டேட் பேங்கில் வேலை செய்து கொண்டிருந்தார். என் தாத்தா தான் எல்லாரையும் வரவேற்று ஜபம் பண்ணுவார்கள். ஆனால் அவர்கள் வேதனையில் அழுது கொண்டிருக்கிறார்கள். அவர் சொன்னார், ஏன் அழுகிறீர்கள் என்று. என் தாத்தா நிலைமையை சொன்னார். அவர் சொன்னார், ஒன்றும் பயப்படாதீங்க, நாளைக்கு காலை 10 மணிக்கு உங்கள் மகன் ஆயத்தமாக இருக்க சொல்லுங்கள், நான் வந்து அவரை அழைத்து கொண்டு போகிறேன் என்றார். ஒரு வங்கிக்கு அழைத்து சென்றார். அவர் ஷோரிட்டி போட்டு அந்த பில்டிங்கான லோனை அவர் வாங்கி கொடுத்தார். அதை வைத்து தான் இயேசு அழைக்கிறார், ஜபகோபுரம் இருக்கும் அந்த இடத்தை, முதல் கட்டிடத்தை வாங்கும்படி ஆண்டவர் கிருபை செய்தார். அதன் பிறகு எவ்வளவு தூரம் ஆண்டவர் ஊழியத்தை விரிவடைய செய்திருக்கிறார். உங்களுக்கும் அப்படியே செய்வார். இப்பொழுது இழிவான நிலைமையில் இருக்கிறீர்களா, அற்பமான நிலைமையில் இருக்கிறீர்களா? இது முடிவல்ல, இது ஆரம்பம்தான், இது ஆரம்பம்தான். இப்பொழுதுதான் நீங்கள் இயேசுவுக்கு உரியவர்களாக மாறியிருக்கிறீர்கள். ஆண்டவர் இயேசுவை பின்பற்ற வேண்டுமென்றால் நம்மை நாம் வெறுக்க வேண்டும், நம்முடைய சிலுவை எடுத்துக்கொண்டு அவர் பின்னே வர வேண்டும் என்று லூக்கா 9:23 ஆண்டவர் சொல்லுகிறார். இயேசுவின் சிலுவை அவர் சுமந்தது மட்டும் போதாது, இன்று அவருடைய சேவையை செய்ய, அவருக்கு உகந்த வாழ்க்கை வாழ, அவருடைய ஆசீர்வாதங்களை பூர்ணமாய் சம்பூர்ணமாய் அனுபவிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் உங்களுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு நீங்கள் இயேசுவின் முன்பாக உங்களையே வெறுத்து, அனுதினமும் வெறுத்து, சாகும் வரைக்கும் வெறுத்து அவரை பின்பற்ற வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் வருவார், உங்கள் வெறுமையை பார்ப்பார், உங்கள் அற்பமான நிலைமையை பார்ப்பார், உங்களை சம்பூர்ணத்தினால் நிரப்புவார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும், இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தைரியமாக இருங்கள். இன்று இரவு ஆண்டவர் உங்களை சம்பூர்ணத்தினால் நிரப்பப் போகிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நம்புகிறேன் சுவாமி என்று சொல்லுங்கள், நம்புகிறேன் சுவாமி என்று சொல்லுங்கள். மனம் கலங்காதிருங்கள், மனம் கலங்காதிருங்கள். இன்று ஆண்டவருடைய கரம் உங்கள் மீது மகிமையாக இறங்கும். தைரியமாயிருங்கள். வடியாதே கண்ணீர் என்று மனம் மடிவாடையாதேனென்று, வடியாதே கண்ணீரென்று மனம் மடிவாடையாதேனென்று, இடிமேகம் மகன்றீடும் விடிவெள்ளி ஜொலித்தேடும், நடுப்பகல் கதிர் வீசிடும் உனக்கு, நடுப்பகல் கதிர் வீசிடும், சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே, சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே, மாறாத கர்த்தருன்
பக்கம் இருக்கிறார், பாராதவர் போல தான் உன்னை மாறாதவர் போல தான் நன்மையை எண்ணி பாரு, அவர் தன்மையை உன்னிப்பாரு. உன் வாயை நிரப்புவார், உன் பாத்திரம் வழிந்தோடும், இன்னும் நன்மை தொடரும், உனக்கு இன்னும் நன்மை தொடரும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? சோராதே என் மனமே, சோந்து போகாதே என் உள்ளமே. தைரியமாக உங்கள் இருதயத்தை பார்த்து சொல்லுங்கள், சோராதே என் மகனே, என் மனமே சோராதே, சோராதே. இது முடிவல்ல, இது வெறும் ஆரம்பம் தான். ஆனால் இயேசுவோடு இந்த ஆரம்பம், இயேசுக்கு உகந்த வாழ்க்கை வாழத்தக்கதாக ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். வெறுமையான நிலைமை தான், இயேசுவோடு ஆரம்பம். எல்லாரும் இருக்கும் இடத்தில் எழும்பி நிற்போம். அவருடைய வல்லமை இப்பொழுது இறங்குகிறது. பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறார். என் மனைவி இவாஞ்சலின் இப்பொழுது நம் ஒவ்வொருவரையும் இந்த ஆழங்களுக்கு ஆண்டவர் நம்மை அழைத்து சென்று சம்பூர்ணத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக அவருடைய பரிசுத்த ஆவியினால் நம்மை முழுமையாக நிரப்ப, நம் கண்களெல்லாம் நம்மை காண்கிற தேவன் மீது வைக்க, ஆகார் வைத்தது போல நம் கண்களை ஆண்டவர் மீது வைக்க, நமக்கு சம்பூர்ணத்தை கொடுக்கும் அருள்நாதர் இயேசுவின் மீது வைக்க, நமக்கு அர்ப்பமாய் தள்ளப்பட்டு என் தேவனே ஏனெனை கைவிட்டீர் என்று அழுத இயேசுவை பின்பற்றி அதன் பிறகு சம்பூர்ணத்தை அவருடைய உயிர்த்தெழுதலின் மூலமாக பெற்றுக்கொண்ட அருள்நாதர் இயேசுவையே நோக்கி பார்க்க, பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படும்படி இப்பொழுது நாம் யாவரும் கதறுவோமா? வாயை திறந்து, உள்ளத்தை திறந்து என்னை நிரப்பும் சுவாமி. எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்கள். பக்கத்தில் இருப்பவர்களை மறந்து விடுங்கள். இந்த அடுத்த 10 நிமிஷம் உங்கள் வாழ்க்கைக்கே, உங்கள் எதிர்காலத்திற்கே ஆஸ்திவாரமாக அமையப் போகிறது. உங்கள் வாழ்க்கை சம்பூர்ணமடையத்தக்கதாக, கிறிஸ்துவின் ஆழங்களுக்குள் போகத்தக்கதாக, கிறிஸ்துவின் சித்தத்தின் ஆழங்களுக்குள் போகத்தக்கதாக, கிறிஸ்து உங்களை தமது ஆவியினால் நிரப்பும் நேரமாக இது இருக்கிறது. எல்லாரும் இருதயத்தை திறந்து, வாயை திறந்து ஆண்டவரிடம் மன்றாடுங்கள், மன்றாடுங்கள். என்னையும் உமாக்கு நான் தந்தேனே இயேசுநாதா, என் கரம் பிடித்தென்றும் நடத்தீடுமே. என் சித்தம் என்னில் ஒன்றும் நிறைவேறவிரும்பேனே, உம் சித்தம் போல என்னை நடத்தீடும் பரமேசா. என்னையும் உமக்கு நான் தந்தேனே இயேசுநாதா, என் கரம் பிடித்தென்றும் நடத்தீடுமே. அப்பா, நீர் சம்பூர்ணத்தை தருவேன் என்று சொல்லியிருக்கிறீரப்பா. ஆண்டவரே, எமது பிள்ளைகள் இதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. ஆண்டவரே, என்னை முழுவதுமாக நிரப்பும், என்னை ஆழத்திற்குள் இழுத்து செல்லும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அப்பா. எனக்கு அந்த ஆழத்தின் அனுபவம் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. இந்த வேளையிலும் நீர் வந்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி சுவாமி. ஆண்டவரே, அவர்கள் வாழ்க்கை படகை நீர் ஆழத்திற்குள் இழுத்து செல்லுகிறதற்காக உமக்கு நன்றி சுவாமி. எல்லாரும் நம்புவோமா? நம்பிக்கையோடு ஆண்டவரே, என்னை ஆழத்திற்குள் இழுத்து செல்லுகிறதற்காக உமக்கு நன்றி என்று சொல்வோமா?
நீங்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்லை, பெரிய வயதானவர்களாக இருக்கலாம், சின்ன பிள்ளைகளாக இருக்கலாம், குட்டி பிள்ளைகளாக இருக்கலாம், அத்தனை பேருக்கு ஆண்டவர் தம்முடைய ஆவியை ஊற்றப்போகிறார். கர்த்தர் சொல்லியிருக்கிறாரே, கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறாரே. இந்த நாளிலே கர்த்தர் இறங்குகிறார், இறங்குகிறார். எல்லாரும் வாயை திறந்து கர்த்தர் கொடுக்கிற அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இப்பொழுது இறங்குகிறார். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், என்னுடைய இருதயத்திற்குள்ளே நீர் வருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. சின்ன பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகளே, கர்த்தரால் நிரம்புங்க. இப்பொழுது நிரம்புங்க, கர்த்தர் கொடுக்கிற ஆவியினால் நிரம்புங்க. கர்த்தர் நிரப்புகிறார், இப்பொழுது நிரப்புகிறார். ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோமா? இப்போ அவங்க பக்கத்தில் யார் இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க என்ன நினச்சிடுவாங்களோ என்று சொல்ல நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் விட்டு கொடுத்து கர்த்தரால் நிரம்புங்க. நல்ல சத்தம் போட்டு ஆவியில் நிரம்புங்க. பிரியமானவர்களே, வாயை திறந்து ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள், ஹல்லேலூயா என்று சொல்லுங்க. கர்த்தர் இறங்குகிறார், இப்பொழுது இறங்குகிறார். நிரம்புங்க, இப்பொழுது நிரம்புங்க. கர்த்தருடைய சம்பூர்ண ஆவியினால் நிரம்புங்க. பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நன்றி சுவாமி. நீங்கள் சாதாரண நிலைமையில் இருந்தது போதும், கர்த்தர் இப்பொழுது உங்களை உயர்த்தும்படியாக தம்முடைய ஆவியை ஊற்றுகிறார், 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 ஊற்றுகிறார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரால் நிரம்புங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. முழு ஆவியோடு, முழு பலத்தோடு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. நிரம்புங்க பிரியமானவர்களே. கர்த்தர் உங்கள் வாயை நன்மையினால் நிரப்புகிறார், தம்முடைய ஆவியினால் நிரப்புகிறார். உங்கள் உள்ளத்திற்குள்ளே தம்முடைய ஆவியை வைக்கிறார். நீங்க கேட்கிறீங்களோ இல்லையோ, கர்த்தர் நிரப்புகிறார், இப்பொழுது நிரப்புகிறார். நிரம்புங்க பிரியமானவர்களே. நல்ல கரங்களை தட்டி சந்தோஷமாக கர்த்தரை துதிப்போம், கர்த்தரை துதிப்போம், கர்த்தரை துதிப்போம். கர்த்தர் கொடுக்கிற அபிஷேகத்தை இப்பொழுது பெற்றுக்கொள்ளுங்க, இப்பொழுது பெற்றுக்கொள்ளுங்க. ஆவியானவர் இறங்குகிறார், இந்த மைதானம் முழுவதையும் நிரப்பி கொண்டிருக்கிறார், நிரப்பி கொண்டிருக்கிறார், நிரப்பி கொண்டிருக்கிறார். எங்களையும் நிரப்புகிறார், உங்களையும் நிரப்புகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் இப்பொழுது இறங்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோர்வோடு, டிப்ரெஷனோடு இருக்கிறவர்களை கர்த்தர் விட்டு வைக்கிறார். சோர்வின் ஆவிகள், பலவீனத்தின் ஆவிகள் எல்லாம் ஓடுகிறது. ஸ்தோத்திரமப்பா, ஸ்தோத்திரமப்பா. எல்லா பிசாசுகளும் அலறி ஓடிக்கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் வெள்ளம் போல இறங்குகிறார், இறங்குகிறார். நிரம்புங்க, 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 நிரம்புங்க. ஸ்தோத்திரமப்பா, ஸ்தோத்திரமப்பா. வியாதிகளை கொண்டு வந்து போட்டிருக்கிற பிசாசுகள் எல்லாம் அலறி ஓடுகிறது. நீங்கள் துதிக்கிற துதியில் தான் இருக்குது. பிரியமானவர்களே, நல்ல வாயை திறந்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவீங்களா? பிசாசு வெட்கப்பட்டு ஓடுகிறான், வெட்கப்பட்டு ஓடுகிறான். கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆவியில் நிரம்பி, கர்த்தர் கொடுக்கிற பாஷையில் நிரம்பி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஸ்தோத்திரமப்பா, ஸ்தோத்திர பலி எடுக்கிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று வேதம் சொல்லுகிறபடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் என்று உற்சாகமாக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரமப்பா, நன்றி அப்பா, நன்றி சுவாமி. உங்களிலே அநேக தீர்க்க தரிசன ஆவி வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஊழியம் செய்கிறவர்கள் அதை விரும்பி கேட்கிறீர்கள். கர்த்தர் உங்களை நிரப்புகிறார், நிரப்புகிறார், இப்பொழுது நிரப்புகிறார். துள்ளி குதித்து கர்த்தர் கொடுக்கிற அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். நிரம்புங்க. அந்நிய பாஷையில் பேச முடியுமானால் பேசுங்க. இங்கே யாரும் உங்களை தடை பண்ண மாட்டார்கள். கர்த்தரால் நிரம்புங்க, நிரம்புங்க, நிரம்புங்க. பிரியமானவர்களே, வல்லமை, கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது, இறங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தர் ஆழத்திற்குள் உங்களை இழுத்து கொண்டு போகிறார், இழுத்து கொண்டு போகிறார். ஸ்தோத்திரமப்பா. நீங்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்லை. பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே இப்பொழுது இறங்குகிறார். ஸ்தோத்திரம் என்று சொல்வீர்களா? ஸ்தோத்திரம் என்று சொல்வீர்களா?
ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. அந்த கடைசி நாட்களில் ஆவியானவருடைய அபிஷேகம் எவ்வளோ அவசியமாக இருக்கிறது. இந்த போராட்டத்தின் உலகத்திலே கர்த்தருடைய ஆவி எவ்வளோ அவசியமாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நிரம்புங்க, இப்பொழுது கேளுங்க, அபிஷேகம் பெறாதவங்க கேளுங்க, கர்த்தரே என்னை நிரப்பும் அப்பா, கர்த்தாவே என்னை நிரப்பும் அப்பா என்று கேளுங்க. உங்க அழுகையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டு நிரப்புகிறார், நிரப்புகிறார். ஓ, யாரும் ஒருவராவது சும்மா இருக்கக்கூடாது. கேளுங்க, வாயை திறந்து கேளுங்க. என் நாமத்தினால் எதை கேட்டாலும் அதை தருவேன் என்று சொல்லியிருக்கிறாரு. கர்த்தர் ஊற்றுகிறார், கர்த்தர் ஊற்றுகிறார், மழை போல ஊற்றுகிறார், தம்முடைய ஆவியை ஊற்றுகிறார். சம்பூரணம் இறங்குகிறது, சம்பூரணம் இறங்குகிறது. கர்த்தருடைய ஆவியானவரே அந்த சம்பூரணமாக இருக்கிறார். அவர் சம்பூரணமாக இருக்கிறபடினால் நாம் ஆசீர்வாதத்திற்கு மேல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோமே. இப்பொழுது அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். நிரம்புங்க, நிரம்புங்க, கர்த்தர் கொடுக்கிற அபிஷேகத்தினால நிரம்புங்க. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. கடைசியில இருக்கிறவங்க கூட வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்காதிருங்கள். நீங்கள் எங்கிருந்தாலும், இந்த நிகழ்ச்சியை எங்கே பார்த்து கொண்டிருந்தாலும் கர்த்தருடைய ஆவியினால் நிரம்புங்க, நிரம்புங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஊற்றுவீராக, ஆவியை ஊற்றுவீராக, ஊற்றுவீராக, ஊற்றுமப்பா, ஊற்றோப்பா, ஓச்சோப்பா. எல்லா தீங்கும் உங்களை விட்டு விலகுகிறது. எல்லா பில்லி சூனிய ஆவிகளும் ஓடுகிறது. எல்லா கட்டுகளும் அறுந்து விழுகிறது. எல்லா தோல்விகளும் ஜெயமாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ண பண்ண விடுதலை இறங்கி கொண்டிருக்கிறது. விடுதலையின் ஆவி இறங்குகிறது, இறங்குகிறது. வீட்டில் இருக்கிற பிரிவினை ஆவிகள், பிரிவினை பிசாசுகள் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறது. குடி பிசாசுகள் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறது. நிரம்புங்க, நீங்கள் ஆவினால் நிரம்புங்க. பிரியமானவர்களே, கரங்களை தட்டி நல்ல சந்தோஷமாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கவே வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருடைய ஆவியானவரே இதை செய்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு என்னது தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். நீங்க கர்த்தருடைய ஆவியினால நிரம்புங்க, நிரம்புங்க, நிரம்புங்க. இன்னும் சத்தமாக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொருவரையும் நீர் நினைத்து ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. அவர்கள் பாத்திரத்தை நீர் எண்ணெயால் நிரப்புகிறதற்காக உமக்கு நன்றி. அபிஷேகத்தினால் நிரப்புகிறதற்காக உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. அவர்கள் பாத்திரம் நிரம்பி வழிவதாக, நிரம்பி வழிவதாக, நிரம்பி வழிவதாக. நிரப்பும் அப்பா, நிரப்பும் அப்பா, நிரப்பும் சுவாமி. பிசாசு வெட்கப்பட்டு போகிறார். உங்களுக்கு எதிராக வந்தவர்கள் வெட்கப்பட்டு போகிறார்கள். நீங்கள் தலை நிமிர்ந்து நடப்பீர்கள். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கடன் பாரத்தில் அமிழ்ந்து போயிருக்கிறேன் என்று சொல்லி கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களை உயர்த்துகிறார், உயர்த்துகிறார். அந்த ஆழத்திலிருந்து உங்களை தூக்கி எடுக்கிறார். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு நன்றி சுவாமி. ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. ஒவ்வொருவர் மீது உம்முடைய ஆவியை ஊற்றும் அப்பா, ஊற்றும் சுவாமி. ஒருவராது வெறுமையாக போகக்கூடாதப்பா. நிரப்பு வீராக, நிரப்பு வீராக, நிரப்பு வீராக. நிரம்பட்டும் சுவாமி, ஒவ்வொருவரும் நிரம்பட்டும்ப்பா. உம்முடைய சம்பூர்ண ஆவியினால் நிரம்பட்டும் சுவாமி. நிரப்புவீராக, நிரப்புவீராக, நிரப்புவீராக. ஆண்டவரே, எனக்கு வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதம் இல்லையே என்று வேண்டி கொண்டு வந்திருக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக. குழந்தை பாக்கியத்தை கொடுப்பீராக. நல்ல வாழ்க்கை துணையை கொடுப்பீராக. வேலையை கொடுப்பீராக. குடும்பத்திலே சமாதானத்தை கொடுப்பீராக.
வீட்டை கட்டி கொடுப்பீராக. உமக்கு நன்றி சுவாமி, உமக்கு நன்றி அப்பா. சம்பூர்ண பாக்கியத்தினாலே மத பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு நன்றி சுவாமி. அவர்கள் இனிமேல் அற்பமாக எண்ணப்படவே மாட்டார்கள், அவர்கள் வெட்கப்படவே மாட்டார்கள். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இவர்களை பார்க்கிறவர்கள் எல்லாரும் சொல்வார்கள், இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்வார்கள். நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. தொடர்ந்து ஆசீர்வதித்து கொண்டே இருப்பீராக. இப்படி சம்பூர்ணம் இறங்கிக் கொண்டே இருப்பதாக. நிரப்புவீராக, நிரப்புவீராக, நிரப்புவீராக. உம்முடைய பலத்த கரம், உம்முடைய ஓங்கிய புயம் உமது பிள்ளைகளோடு கூட சென்று யாவையும் செய்து முடிப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஆமென்.